செய்து முடித்தவர் புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மாவும் தானே தவிர வேற எவரும் கிடையாது. இன்னைக்கு கண்ட கருமாந்திரமெல்லாம் ரோட்டுக்கு வந்துட்டு நேற்று பேஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காலம். அவங்களாம் யாரியா கமலஹாசன் புழு புளி. இன்னைக்கு விவசாய பெருமக்களுக்கு தேவனாலும் ஓட்ட மாதிரியும் அதிமுக ஆட்சியா விட்டா நான் உங்களை கூட உங்களுக்கு ஆதரவு கொடுக்கறத நான் பரிசீலிக்க வேண்டியிருக்கும்னு சொன்னாரா? இதை நீர் பால் எத்தனை அமைச்சர்கள் கேட்டு வரும் அப்படின்னு சொன்னவரு கருணாநிதி. கூட்டணியில இருந்தவரு அவர்களும் இந்த உணவகத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மாவட்டங்கள் தோறும் அந்தந்த பொறுப்பாளர்களை வைத்து உண்ணாவிரதம் சிறப்பாக நடைபெற காவேரி மேலாண்மை வாரியத்தை அமைப்பதற்காக தமிழக முதலமைச்சர் எங்களை விட்டுருங்க, நீங்க பாட்டில் அவளை சேர்த்து என்ன உணவு செஞ்சிருங்க. அடுத்து கமலஹாசன் மக்கள் நீதி மையம். மையம்னா என்ன அர்த்தம்னு அவனுக்கே தெரியாம போகுது. கட்சிகள் எல்லாம் அப்படி எல்லாரும் ஒன்றும் செஞ்சிட முடியாது. அடுத்து இந்த விஜயகாந்த் ஒருத்தன் இதுவரை சும்மா சும்மா இருந்தா இப்ப ஒண்ணுமே இல்லாம ஓரமா கிடக்கான். ஆனால் இது எதற்கும் அடிப்படையாக இளைஞர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் மனையிலே வந்த அரசு என்பதால் எதற்காக இந்த விழா என்று அனைவருமே செல்வ மோகன்தாஸ் பாண்டி அவர்களே வாசுதேவ நகர் சட்டமன்ற உறுப்பினர் அமைப்பு செயலாளர் போராட்டத்திற்கு தலைமை வைத்து சிறப்பித்துக் கொண்டு இன்று தமிழகத்தை தலைநிமிரச் செய்து மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதில் உயிரை கொடுக்கக்கூடிய ஒரே இயக்கம் அனைத்து அண்ணா எங்க ஆட்சி புரட்சி தலைவி அம்மா சொன்ன மாதிரி இன்னும் நூறாண்டுகள் உங்கள் ஆட்சியோடு நடக்கும். அது விவசாய பெருமக்களுக்காக நடக்கும். இந்த கூட்டத்தில் இருந்து அழைப்பு விடுகிறேன். மத்திய அரசாங்கத்தோடு எவ்வளவு பெரிய சுயநலவாதி கருணாநிதி இன்னைக்கு வந்து மகன் வந்து நாடகம் ஆடுவான்.